யாழ்ப்பாண முருங்கன் கூட ஒண்ணு சொல்லுவாங்க, அது பெருசு இருக்கும். யாழ்ப்பாண முருங்கு தனித்தேவை இல்ல, ஆனா அந்த வெரைட்டி. அன்னையோட அந்த சாப்பாடு கடைக்கு வந்திருக்கிறோம், காலமா சாப்பாடா விரிஞ்ச குடி கொண்டு வந்திருக்கிறார், பாப்பம் என்ன மாதிரி இருக்கு வந்து. நாகர்கோவில் இந்த நகர்ப்புறம் இந்த இரவில் எப்படி இருக்கு சொல்லி பாருங்க. எங்க போய் கொண்டிருக்கேன் சொன்னா ரயில்வே ஸ்டேஷனுக்கு, நாகர்கோவில் தொடர்ந்து நிலையத்துக்கு போய் கொண்டிருக்கேன். இதெல்லாம் பாருங்க, வெங்காய கடை, இங்கே வேற ஒரு கடை தொகுதிகள் இருக்குது. என்னண்ணா உங்களோட அடுத்த ரோட் எல்லாம் எப்படி இருக்குது? எங்கட இலங்கையில பரவாயில்ல போல, அங்கே எல்லாம் ரோட்டு ஓ தட்டி கேட்கலாம் கேட்கலாம் திருப்பி ஏன் போகவே இல்லையா ரோட்டு. ஓ பைசா அடிச்சுட்டு போயிட்டே இருக்கும். ஒவ்வொரு ஒரு ஊருக்கால போய் கொண்டிருக்கிறோம். இங்கே ஒரு கோவில் இருக்குது. இதை வந்தாலே சாப்பாடு கடைகள் அணிஞ்ச நாகர்கோவில் ரயில்வே ஸ்டேஷன் அடிக்க வந்துட்டேன். இதெல்லாம் உள்ளுக்கு போடுறது ட்ரெயின் எடுக்கிறதுக்கு. எனக்கு என்னண்டா இங்கே உணர்ந்து நிப்பாடுறேன், இங்கே அழைக்கு நான் இன்னைக்கு வைக்கிறேன். நான் ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணி போடுறேன். பயணச்சீட்டு கொடுக்கும் மேடம் பாருங்க. இரவு ட்ரெயின் எடுக்கிறதுக்கு வந்து நிற்கிறேன். ஏற்கனவே வந்து நிற்கிது பாருங்க ட்ரெயின். இதுதான் அந்த ட்ரெயின். ட்ரெயின் நம்பரை பார்க்கணும். இல்லை போட இல்லை நம்பர் இன்னுக்கு தான் என்ற கெஸ்ட்டு வந்த பட்டி. இங்கே அதை பாருங்க சாப்பாடு கடை இருக்குது. இன்னும் கடைகள் இருக்குது. மாமல் போட்டு மண்மூட்டி அடிக்க வச்சிருக்கீங்க. ஃபஸ்ட்டு வந்து அங்கே தொங்கல்ல இருக்குது. எல்லாரும் வந்துருக்கணும் பாருங்க சாப்பிடணும். கடைசியில் இருக்குது. இங்காலையும் இருக்குது சாப்பாடு கடை, அங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. வசந்தம் த ஃபுட் ஸ்டேஷன். இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரெயினுக்குள்ள ஒருத்தருமே இல்லை. என்னடா நான் மட்டும்தான் வந்து நிற்கிறேன். என்னண்டா ட்ரெயின் வந்து 9:55 வலிக்கிறோம். அப்போ அதுக்கு முதல்ல வந்து சீட்டை பிடிச்சிட்டேன். சீட் பிடிக்க தவிர ஏற்கனவே புக் பண்ணியிருக்கிறேன். இப்போ இதான் சீட் இஞ்சி இருக்கு. லைட் எல்லாம் இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணதான் வேறு எல்லாம் லைட் வேறு ஓட்டி காட்டுறேன். என்னுடைய 50வது வருஷம் நடுவில் இந்த சீட்டை வந்து கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு போய் தூக்கி இருக்க முடியும்னா மாக்கள் இருக்கலாம். கரூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு. இப்போ வந்து 4 மணி.
கரூர் சந்திக்கு வந்துட்டேன் பாருங்க. கரூர் சந்திப்பு இதுதான் கரூர் பாருங்க. வணக்கம். ட்ரெயின் கொஞ்சம் லேட்டோ வந்துடுது. நான் அப்படியே பஸ் ரூம் மாதிரி இதெல்லாம் போயிட்டு அப்படி இருக்காங்க. சரி, இங்கிருந்து ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் நம்ம வீடு வில்லேஜ். ஓ, போகலாம். நடுவில் டீ குடிச்சு போயிடலாங்க. டீ குடிக்க முடியுங்க. சரி, ஓகே. வீடியோ எடுக்கலாமா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. மதியம் பின்னே வந்திருக்கிறோம் பாருங்க. இப்போ என்னென்னா தேநீர் குடிக்க வந்திருக்கோம் பாருங்க. கொஞ்சம் அளவு ஒரு தேநீர் வகைகள் இருக்குது. இதுதான் இவன் இந்த கடை. இது சுக்கு பாருங்க. விஷ்ணு அண்ணா மூலிகை தேநீர். அவங்க பேசுகிற தமிழே பாடுற மாதிரி இருக்கும். அவங்க பேசுகிறது தமிழ் பாட்டுலேயே சந்தீபம் பாய் மார்க்கப்பட்டியன் சின்ன சின்ன வீடுகள் இதெல்லாம் சுண்ணாம்பு வீடு தானே? ஒரு சில வீடு பழைய வீடுலாம் சுண்ணாம்பு வீடு இருக்கு. சுண்ணாம்பு மண்ணு கல்லில் கட்டி எல்லாருமே பாதிக்கலாம். அந்த காலத்தில் இப்படி தானே இருந்தது வீடுகள். பெரிய கல்லுகளை தான் அடிக்க அடிக்க கட்டியிருக்கீங்க. வீடுகள் பாருங்க. பழைய வீடு அப்பாவோ வேப்பங்குச்சி ஆரம்பி இருக்கிறார் பார்த்தீங்கன்ட்ட பல்லு பாருங்க. இந்த காலத்துலேயும் வேப்பங்குச்சி வாவிக்கணும் கிராமத்தில். இப்போ நேரடியாக பார்க்கக்கூடிய மாதிரி கிடப்பு வாங்க. நான் பாருங்க தென்னை மரங்கள். ஒவ்வொரு வீட்டுக்கும் தென்னை மரம் நிற்குது. விடிய வரைக்கும் பார்த்த வீடுகள்லாம் இதுகள் பாருங்க. ஒரு கிராமம்
இஞ்சாலயம் இருக்குது. இந்த கிராமத்து வாழ் மக்கள் எல்லாமே நான் கொடுக்குறா செய்கிற என்ன தொழில் எல்லாருமே தொழில் இது வந்து எல்லா கிராமங்களுக்கும் இணைக்கிற ஒரு சின்ன டவுன் மாதிரி. சுற்றி இருக்கிற கிராமங்கள்ல இருந்து வர்ற எல்லாருமே இங்கே தான் வந்து அவங்களுக்கான தேவையான பொருட்கள் எல்லாமே வாங்குவோம். அதனால இங்கே நிறைய தொழில் இருக்கும். விவசாயம் மட்டும் இல்லாமல் பல தொழில்கள் இருக்கும், மக்களை சார்ந்து இருப்பாங்க. இந்த ஊர் பேர் மார்க்கம்பட்டி. மார்க்கம்பட்டி என்ற ஊர். பாண்டியன் கோட்டர் ஒரு ஒரு பேரில் ஒரு ஒரு கடை இருக்குது. முனியாண்டி விலாஸ் அன்னையோட அந்த சாப்பாடு கடைக்கு வந்திருக்கிறோம். காலமாக சாப்பாடாக கொஞ்சம் குடி கொண்டு வந்திருக்கிறார். பாப்போம் என்ன மாதிரி இருக்கும் வந்து. சாப்பாட்டு கடை இதுதான். சாப்பாடு கடை பாருங்கோ ஐயா, பாறை கொண்டு வர பொங்கல் தென் அரிசியில் செய்தது பச்சை அரிசி சம்பல் இடத்த பாருங்க எப்படி இருக்குது அந்த இங்கே வீடுகளை பாருங்க எப்படி இல்லை. சில சில வீடுகள் பழைய வீடுகள், சில வீடுகள் புது வீடுகள். இங்கே வந்து நிறைய தோட்டம் இருக்குது. தோட்டம்னு சொன்னால் பாருங்க, இந்த பக்கம் முருகன் தோட்டம், மங்கால வந்து தென்னந்தோப்பு. இங்கே எதுவும் இல்லாமல் வச்சுருக்கீங்கன்னா என்னென்னு தெரியல. கிராமத்து சாயலை பார்க்கலாம் இங்கே பக்கம் என்னென்ன. இப்போ இந்த இடங்களில் பெனவரம் நிற்குது பாருங்க. இந்த மண் வந்து எங்களை ஒரு மண் மாதிரி தான், ஆனால் சிவப்பு செம்மண்ணும் இங்கே இருக்குதாம். இங்கே வந்து கூடுதல ஏக்கர் கணக்கு எல்லாம் இருக்காது. ஒரு 10 ஏக்கர் 15 ஏக்கர்ன்ற சொல்லித்தான் ஒரு ஆக்களுக்கு இருக்கும். இப்போ என்னோடய வர இந்த அன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 17 ஏக்கர்கிட்ட இருக்குதான் ஒரு பகுதியில் மட்டும். இங்கே கூடுதல நாங்கள் விவசாயத்தை நம்பித்தான் அவன் வாக்கிய நடத்தினோம். ரெண்டு கரை எல்லையும் பூப்ப மரங்கள் வாழ்ந்துருக்கு பாருங்க. இப்போ சின்ன கட்டாக இருக்குது, இனி கொஞ்சம் காலம் போட்டு நல்ல பெருசாக வரும். இதுக்குள்ள ஆக்கள் இல்லையோ தண்ணி வாத்தி போட்டுதோ. இப்ப தண்ணி வச்சிருச்சு. இந்த காலங்கள்ல மழை பெய்தா வரும் இருக்கு. ஏன்னா அடமழை காலமும் இருக்கு, இது மாதிரி காரமழை காலமும் இருக்கு, அதே மாதிரி கரெக்டாக பருவமழை அப்பயும் இருக்கு. முதல்ல என்ன சொல்லுவாங்கன்னா மாசத்துக்கு ஒரு மழை பெஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து பருவநிலை மாறினால மாசத்துக்கு ஒரு மழை சரியா பெய்யறதில்ல. இருந்தாலும் கடைசியா ஒரு வறட்சிக்கு அப்புறம் கொரோனா காலகட்டத்தில் வந்து நல்லா மழை பெஞ்சிருக்கு. கடந்த 3 வருஷம் போன வருஷம் இல்லாம 2021-22-23 பாதி வரைக்கும் ரொம்ப நல்ல மழை. போன வருஷம் 23-24 இந்த மே வரைக்கும் இப்போ நல்லா மழையே இல்லை, வறட்சி. ஆனாலும் அந்த 3 வருஷம் பெய்ஞ்ச மழையை வச்சு ஸ்டார்ட் கொடுத்து இப்போ ஒரு மாசமா நல்ல மழை. கொஞ்ச நாள் முன்னாடி தண்ணி இருந்துச்சு, ஒரு மாசத்துக்கு முன்னாடி. போன வருஷம் இந்நேரம் நல்லா தண்ணி இருந்துச்சு. பெரிய ஏரியா இது, பெரிய ஏரி இந்த ஏரி. நம்ம அங்கே நம்ம வீட்டு சைட்லேருந்து தண்ணி வரும் இந்த ஏரிக்கு. எல்லாமே அப்படியே கனெக்ட் ஆகி ஒரு இடத்துக்கு போய் ஒரு ஆற்றுல ஜாயின் ஆயிருந்தாங்க. சின்ன சின்ன என்ன பைப்பு போகுது, இது நல்ல தண்ணி பைப்பு. இங்கே ஊர் போர் இருக்கும், அது வந்து அங்கே ஊருக்கு போகும். ஊருக்கு இந்த இடத்துல ஏரி ஓடினோட மாமி இப்போ வத்தி போடுது மழை இல்லாததுல. என்ன
தண்ணி போற தடங்க, தண்ணி போற பாதை, டிராக்டர் வருது. இது உங்களோட போட்டோம், இதுதான் அண்ணன் தோட்டம். இது எவ்வளவு அளவு? இது 5.5 ஏக்கர். 5.5 ஏக்கர். மழை எல்லாத்தையும் பச்சை பசையிலிருந்து புல்லு எல்லாம் வடிவ வளர்ந்து நிற்கிறேன். இப்போ இங்கே இது வீட்டிலேருந்து ரொம்ப தூரமாக இருக்கனால இங்கே விவசாயம் பார்க்க முடியல, நிறைய மேன் பவர் தேவைப்படுது. அதனால் அங்கே வீட்டு பக்கத்தில் இருக்கிற விவசாயம் பார்த்துட்டு இங்கே இந்த போகம் வந்து ஆடு உள்ளே விட்டுட்டோம். ஸோ அதனால் எல்லாமே புல் முளைச்சிருக்கு. ஆடு மேய்ஞ்சி ஒன்று தெரியும், ஆடு மேய்ஞ்சிட்டு இருக்கு பார்த்தீங்களே. அவங்களால ஆடு வளர்க்குறாரு. செம்மறி ஆடுண்ணே? செம்மறி. ஓஹோ, செம்மறி ஆடு. நீங்கள் தானா பராமரிக்கிறது? நான் இங்க இருக்கிறப்ப பராமரிப்பேன், அப்பா அம்மா தான் பராமரிப்பாங்க. நானும் இருக்கிறப்ப நானும் பராமரிப்பேன். வெயில் கணிக்க பிரச்சனை இல்லையோ? வெயில் பிரச்சனை இல்லைங்க. இன்னும் ஒரு இன்னொரு ஒரு மணி நேரத்தினாடி 9 மணிக்கு வந்து திறந்து விட்டுக்கணும், இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. குறிப்பாக இந்த பகுதியில் மட்டும்தான் வரும், கொங்கு பகுதியில் வரும். குறிப்பாக கொங்குல கொங்கோட கிழக்கு சொல்கிறேங்க, தென்கிழக்கு பகுதியில் தான் அதிகமாக இதை காட்டப்படும். இது முளைக்கிற காடு வந்து கொரக்காடு அப்படின்னு சொல்லுவாங்க இது பேர். இது என்னென்னா கால்சியம் இருக்குங்களா, அதிகமாக கால்சியம் இருக்கிற பூமி கீழே வந்து இந்த புல் நல்லா வளரும்னு சொல்லுவாங்க. இது வந்து ஆடு மாட்டுக்கு வந்து நல்ல புரோட்டீன். இந்த பகுதியில் வளர்றனால இங்கே எல்லாருமே ஆடு மாடு வந்து வச்சுருப்பாங்க. ஆடு மாடு வச்சுருந்தா வெளியில் வந்து தீவனத்துக்கு வந்து நம்ம போக தேவையில்லை இந்த புல் இருக்கிறனால. அதனால் நிறையா மேய்ச்சல் நிலமாக இருக்கும். நீங்கள் எடுத்தாப்புல பார்த்தீங்கன்னா அது நம்ம காடு தான், அது ஃபுல்லாக வந்து மேய்ச்சல் நிலம் தான், விவசாயம் பண்ண மாட்டோம். அந்த இடம் இருக்குங்களா, அது கம்பு போட்டிருக்கோம். ஒரு மாசத்துக்கு முன்னாடி அங்க வந்து கடலை போட்டிருந்தோம். இது தோட்டம், ஆனா வந்து அந்த மாதிரி மேய்ச்சல் காடு தான் நிறைய இருக்கும். இங்க அந்த மேய்ச்சல் காடுல எல்லாமே இந்த புல் இருக்கும். இருக்கிறனால யாருக்கும் அதுக்குன்னு தீவனம் எக்ஸ்ட்ரா போடணுங்கிற அவசியம் இல்லை. இதோட ஆனா மழை பெய்யாத காலத்துல நம்ம ஏதாவது போட்டு வச்சுக்கணும், கள்ளக்குடி இல்ல வந்து சோளம் இல்ல மக்கா சொல்ல அந்த மாதிரி ஏதாவது ஒரு தீவன பேர் நம்ம போட்டு வச்சுக்கணும் பேக்கப்புக்கு. ஆனா மழை பெஞ்சிருச்சுன்னா மாசத்துக்கு சொன்ன மாதிரி ஒரு மழை பெஞ்சிருச்சுன்னா தேவையில்லை, நல்ல நிலப்பரப்பு ஆடு மாட்டுமே ஆடு மாடு வச்சுக்கிறதுக்கு. ஒரு வெயிலோட கலந்த ஒரு குளிர் அடிக்குதுனா? ஆமா, ஒரு வித்தியாசமா இருக்கும். என்ன ரச்சி கொடுக்குறீங்களா? பாலோ? பாலோ ரச்சியோ? இறைச்சி. இறைச்சி கம்ப்ளீட்டா இறைச்சி தான். குட்டி தான் இறைச்சி கொடுப்போம், தாயோட அப்படி வச்சுக்கிறது. ஒரே ஒரு பிரீடிங்க்கு ஒரு கிடா இருக்கும். பார்த்தீங்கன்னா நான் இந்த செம்மறியாட்டு பண்ணை ரச்சிக்கும் பாலுக்கும் இப்போ ரச்சிக்கு கூட கொடுக்குறவியா போய் நம்ம இல்லை. இப்போதான் குட்டி கொஞ்சம் கொடுத்தோம், ஒரு சில குட்டி தான் இருக்கும். கொஞ்சம் வறட்சியா இருந்துச்சு, அதனால சரி வறட்சியா இருக்கிறனால இந்த புல்லெல்லாம் முளைக்காது, மழை பெஞ்சாதான் முளைக்கும். சரி அதனால கம்பு போட்டிருந்தோம், கம்பு போட்டு பாசனம் இதுலயே நம்ம மடம் மாதிரி வெட்டுவோம்ல, ஃப்ளட் இரிகேஷன் பண்ணியிருந்தோம், வாய்க்கா கட்டி தண்ணி விட்டுட்டு இருந்தோம். இப்போ மழை பெஞ்சனால எல்லாமே செழிப்பாயிருச்சு, அதனால அதையும் சாப்பிட்டுக்குது, புல் இருக்கிறதையும் சாப்பிட்டுக்குது. புல்லும் சாப்பிடுது. முருங்க என்ன செய்யற நீங்க? முருங்கை மில்ல எடுக்கிறீங்களா? அதுதான் முருங்க மரம். அங்காள என்ன இருக்கீங்க? இது ஃபுல்லா முருங்க மரம் தான், அது இருக்குல்ல இது எல்லாமே முருங்கை தான். இது என்ன பெருசா வளர்ந்துறீங்க, அது கட்டையா இருக்குது என்ன? இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து செடி முருங்கன்னு சொல்லுவாங்க, மரத்து முருங்கன்னு சொல்லுவாங்க, அது வந்து கரும்புன்னு சொல்லுவாங்க. முருங்கையிலே பல வெரைட்டிஸ் இருக்கு, யாழ்ப்பாணம் முருங்கன்னு கூட ஒன்று சொல்லுவாங்க. அது பெருசு இருக்கோ அந்த அந்த சைடுல இருக்கிறதெல்லாம் யாழ்ப்பாணம் முருங்கையா தான் இருந்துச்சு. நான் கொஞ்சம் அதை
எடுத்துட்டு வேற கொஞ்சம் எலுமிச்ச முறதெல்லாம் வைக்கலாங்கிற பிளான். அது என்ன வித்தியாசம் காட்டினது உங்களுக்கு? எதுக்கு சொல்றீங்க இது எல்லாம்? யாழ்ப்பாணம் முருங்கைக்கும் அதுக்கு மிஞ்சி உங்களுக்கு இங்க இருக்கிறதுக்கும் பாத்தீங்கன்னா, இப்போ இது வந்து இதுக்கு தண்ணியே தேவையில்லைங்க, இதுக்கும் தண்ணி தேவை கிடையாது. யாழ்ப்பாணம் முருங்கைக்கு தண்ணி தேவையில்லை, ஆனா அந்த வெரைட்டி வந்து கரும்புன்னு சொல்லுவாங்க, அதுதான் இப்ப அதிகமா பயிர் பண்றாங்க. அது ஏன் அதிகமா பயிர் பண்றாங்கன்னா, அதுக்கு வந்து ஒரே டைம்ல அதிகமான ப்ரொடக்டிவிட்டி இருக்கும். ஒரே டைம்ல ஒரு 100, 120, 150 காய் எல்லாமே கிடைக்கும் அந்த முருங்கையில. அதே மாதிரி அது அதனால அதை நிறைய ஈல்டும் கிடைக்குது. அதனால அதை வந்து இங்கிருந்து வெஸ்ட் பெங்கால்க்கு, நாசிக்கு, இந்த மாதிரி நிறைய இடத்துக்கு, நார்த் இந்தியாவுக்கு வந்து முருங்கை போய் சப்ளை ஆகுது. அது 3 நாள் வரைக்கும் தாக்கு பிடிக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால அதை வச்சிடறாங்க எல்லாமே கரும்பு. அதனால நம்மளும் கொஞ்சம் வச்சுருந்தோம். ஆனால் என்னன்னா, இப்போ யாழ்ப்பாணம் முருங்கையாக இருக்கட்டும், இந்த நாட்டு முருங்கை, செடி முருங்கை, எதுக்குமே நமக்கு வந்து பராமரிப்பே கிடையாது. சொல்ல போனால் அது மழை பெஞ்சா அது பூ இலை வரும், பூ எடுக்கும், காய் கொடுக்கும். அதோட அந்த வருஷம் முடிஞ்சுன்னா பூ இதெல்லாம் இலையெல்லாம் ஊந்துருந்தோம், திருப்பி அடுத்த வருஷம் இப்படி வருஷத்துக்கு அது வந்து காய்ச்சிக்கிட்டே இருக்கும், பராமரிப்பே தேவையில்லை. ஆனால் இதுக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, வாரத்துக்கு 2 மருந்து அடிப்பாங்க, பெஸ்டிசைட் அடிப்பாங்க. நம்ம அடிக்கிறது கிடையாது, ஆனால் வாரத்துக்கு 2 மருந்து, 1 மருந்து அடிப்பாங்க. இதுக்கான வேலைப்பாடுகள் ரொம்பவே அதிகம், பராமரிப்பு ரொம்ப அதிகம். இந்த கரும்பு முருங்கன்னு சொல்றது சின்ன முருங்கு இல்ல, இது இவ்வளவு பேர் சொல்லுங்க. நாங்களும் இது வச்சிருக்கிறோம், இப்ப நோண்டு வச்சிருக்கோம். இந்தியன் முருங்கன்னு கடத்துல வந்தது. ஓ அப்படிங்களா? ஓ அது கட்டியாவே இருக்கு, ரொம்ப இவ்வளவு இவ்வளவு அதிகபட்சம் இவ்வளவு சைஸ் வரும், ஒரு 4 அடிக்குள்ள வரும். அவ்வளவு வரும். ஆனா இது பாத்தீங்கன்னா, நீங்க வந்து உங்களுக்கு 4 அடிலாம் இது 4 அடி கூட வராதுங்க. 2 அடி, 2 அடி அவ்வளவுதான், 3 அடி வரும். இது 4 அடி, 5 அடிலாம் வரும். இது அதுக்கும் இதுக்கும் டிஃபரன்ஸ் நல்லாவே இருக்குங்க. நிறைய விஷயத்துல பெருசு வரும், வெயிட் நல்லா இருக்கும் இது. ஆனா என்னன்னா, காய் வந்து கொஞ்சம் அந்த அளவுக்கு கொத்து கொத்தா பிடிக்காது. ஆனா இதுவுமே பிரான்சஸ் விரிஞ்சு இருக்கிற சில மரங்கள்ல நிறைய காய் பிடிக்கும். அந்த கோட்ல கொஞ்சம் ஒரு 2-3 மரம் இருக்கு, அது நிறைய காய் பிடிக்கும். இங்க உங்களுக்கு அந்த மசுக்குட்டி, மயிர்கொட்டி அந்த பிரச்சனை வேற இல்லையோ? எதையுமே டிஸ்டர்ப் பண்றதில்ல, அதனால எனக்கு அந்த பிரச்சனையே இருக்காது. அதாவது ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு 1 வருஷம், 2 வருஷம் அந்த பிரச்சனை இருந்துகிட்டு இருந்துச்சு. அதாவது மருந்தடிக்கலனா இது இலை கொட்டுறது இதெல்லாமே இருந்துச்சு. ஆனா நீங்க இயற்கை விவசாயம்னா இயற்கையோட இணைந்து நம்ம வேலை செய்யறது தான். அப்படிங்கும் போது புழு நம்ம இலைய சாப்பிடுதுன்னா புழுவை சாப்பிட்றதுக்கு இன்னொன்று இருக்கும். அது ஏற்கனவே முதல்ல இருந்துச்சு, நடுவில் நம்மளோட விவசாய முறைகள் மாறும்போது அது வந்து அந்த உணவு சங்கிலியை அறுபட்டுருச்சு. இப்போ அதை நம்ம திருப்பியும் மீட் எடுக்கிறதுக்கு நம்ம கம்முன்னு இருந்தாலே போதும், அது மீட்டே வந்துடும். அதுக்கப்புறம் அது தன்னால் பேலன்ஸ் பண்ணிக்கும். நாங்களே ரெண்டாங்கடா ஊர்கள் வீடுகள்லாம் முருக்க மரம் நிற்கும். இப்போ அந்த மயிரொட்டியான்னு சொல்லி நீங்கள் கம்பளிப்பிள்ளைங்களே, அது வந்தால் இப்போ இயலாத கட்டம்னு சொன்னோம். நாங்கள் இப்போ புகையில் நெருப்பு வைக்கிறது என்னோட பக்கத்து வீடுகள், 4 பக்கம் வீடு. கோழி வச்சிங்கன்னா கோழி கொஞ்சம் கொத்தி நல்லா சாப்பிடும், கோழி வச்சுருந்தீங்கன்னா புழுவை கொஞ்சம் கோழி சாப்பிடும் பொதுவாக. ஆனால் இந்த மரத்துக்கு, இந்த மாதிரி நாட்டு மரத்துக்கு, நான் வச்சிருந்த யாழ்ப்பாணம் முருங்கட்டும், இதில் நாட்டு மரத்துலேயே குட்டை காய் இருக்குது நட்டை, இதில் எதுக்குமே நீங்கள் கம்பளி புழு வந்தால் பயப்படவே தேவையில்லை. அது பாட்டுக்கு அது கூட இருக்குது, சீசன் அப்போ காய்க்கும், அது சாப்பிடும், முடிஞ்சிடும், கரெக்டாக அந்த சைக்கிள் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் எல்லாருக்குமே. கரும்பு முருங்கைகள் தான் வந்து இந்த பிரச்சனை. அது கம்பளி புழு மட்டும் இல்லை, வேறு நிறையா அந்த பூச்சியிலேருந்து நிறையா அதுக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்குங்க, சிக்கல் இருக்கு அதை பராமரிக்கிறதுக்கு. அது என்ன மரபணு மாற்றினதோ அந்த, அது சரியா எனக்கு தெரியல. அது மரபணு, ஆனா மரபணு மாற்றப்பட்டதாங்கிறது சந்தேகம். அந்த மரபணு மாற்றப்பட்டது கிடையாது கண்டிப்பா. இது வரைக்கும் மரபணு மாற்றப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஊர்ல வந்து ஜிஎம் மஸ்டர்ட் தான் வந்து கொண்டு வர ட்ரை பண்ணிருக்காங்க, கத்திரிக்காய் கொஞ்சம் கொண்டு வர ட்ரை பண்ணிருக்காங்க, அப்புறம் பிடி கம்ப்ளீட்டா பிடி காட்டன் பருத்தி பண்ணிட்டாங்க இந்தியாவில். 99% ஆல்மோஸ்ட் வந்து இந்தியா முழுக்க வந்து மரபணு மாற்றப்பட்ட பிடி தான் உபயோகப்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் கத்திரிக்காயும் கடுகும் கொண்டு வர ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் நிறைய இயற்கை விவசாயிகள், சமூக ஆர்வலர்கள் எல்லாருமே அதை எடுத்துட்டு இருக்காங்க. மற்றபடி எந்த ஃபுட்லேயுமே, எந்த சீட்லேயும், எதுலேயுமே இன்னும் மரபணு மாற்றப்பட்டது இந்தியாவுக்குள்ளே வரல. ஓஹோ, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கண்டிப்பாக இல்லைங்க. சரி, அந்த கம்பத்தோட்டத்தை பார்ப்போம். ஆ பார்க்கலாங்க.